புதிய வழித்தடத்திற்கான நிதி ஒதுக்கீடு தெற்கு ரயில்வே விட வடக்கு ரயில்வேக்கு 101 மடங்கு அதிகம். இந்த உண்மையை யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது என தெற்கு ரயில்வே நிர்வாகத்திற்கு சு. வெங்கடேசன் எம்பி பதில் அளித்துள்ளார். இது குறித்து சு. வெங்கடேசன் எம்பி அளித்துள்ள செய்தி குறிப்பில், தமிழகம், கேரளம் உள்ளிட்ட தெற்கு ரயில்வே பகுதியில் புதிய வழித்தட திட்டத்திற்கு வெறும் 59 கோடி மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் வடக்கு ரயில்வேயின் புதிய வழித்தட திட்டத்திற்கு 14,000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை நான் ஊடகத்தில் வெளிப்படுத்தி இருந்தேன். ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையை தொடர்ந்து நேற்றைய தினம் ரயில்வே துறைக்கான திட்டங்களுக்கான புத்தகம் பிங்க் புக் நேற்றைய மாலை வெளியிடப்பட்டது. அந்த திட்ட புத்தகத்தின் தமிழகத்திற்கான ஒதுக்கீடுகள் மற்றும் தெற்கு ரயில்வேக்கான ஒதுக்கீடுகள் வழக்கம்போல கடும் ஏமாற்றம் அளிக்கிற ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக புதிய வழித்தடங்கள் நியூ லைன்ஸ் தமிழகத்தில் ஏற்கனவே கடந்த பல ஆண்டுகளாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒன்றிய அரசினுடைய நாடாளுமன்றத்தில் அமைச்சர்களால் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், 10க்கும் மேற்பட்ட புதிய திட்டங்கள் அப்படியே கிடப்பிலே இருக்கிறது. அவற்றில் இந்த ஆண்டு குறிப்பாக சென்னையிலே இருந்து கடலூருக்கான புதிய வழித்தடம், மதுரையிலே இருந்து அருப்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடிக்கு செல்லுகிற புதிய வழித்தடம், அதே போல் திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலைக்கான புதிய வழித்தடம், மொரப்பூரிலே இருந்து தருமபுரிக்கு செல்லுகிற புதிய வழித்தடம், இந்த 8 புதிய வழித்தடத்திற்கு ஒவ்வொன்றுக்கும் தலா 1,000 ரூபாய் வீதம், 8,000 ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு புதிய வழித்தடம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பிரதமர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட ராமேஸ்வரம் தனுஷ்கோடிக்கான புதிய வழித்தடம் 207 கோடி ரூபாய் செலவில் அறிவிக்கப்பட்டது. அந்த திட்டத்திற்கு மட்டும் இந்த ஆண்டு 59 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கும் முழுமையாக ஒதுக்கப்படவில்லை. தமிழகத்தினுடைய 9 புதிய வழித்தடத்திற்கு 59 கோடியே 8,000 ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் இரட்டை பாதைக்கான திட்டத்தில் காட்பாடி விழுப்புரத்திற்கான திட்டத்திற்கு வெறும் 1,000 ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கரூர் திண்டுக்கல் திட்டம் ஏறக்குறைய 1,600 கோடி ரூபாய் திட்டம், அதற்கும் 1,50,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஈரோடு கரூருக்கான திட்டம் 650 கோடி ரூபாய் திட்டம், அதற்கும் வெறும் 1 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது கடும் ஏமாற்றத்திற்கும் கண்டனத்துக்கும் உரியதாக நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக 3 இரட்டை பாதை திட்டங்கள், அதாவது மதுரையிலிருந்து வாஞ்சிமணியாச்சி தூத்துக்குடி செல்லுகிற இரட்டை பாதை திட்டத்திற்கு 425 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அதே போல் திருவனந்தபுரம் டு கன்னியாகுமரி திட்டத்திற்கு 400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். மதுரையிலே இருந்து போடிநாயக்கனூருக்கு செல்லுகிற அகலரை பாதை திட்டத்திற்கு 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இந்த 3 திட்டங்களுக்கு பல ஆண்டுகளாக கிடப்பிலே இருக்கிறது. போன ஆண்டும் மிக கடுமையாக எங்களது கண்டனத்தை தெரிவித்தோம், ஒன்றிய அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தினோம். அவற்றினுடைய தொடர்ச்சியாக இந்த 3 திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் புதிய வழித்தடம் நியூ லைன் திட்டத்தை பொறுத்தவரை நார்த்தன் ரயில்வேக்கும் சதன் ரயில்வேக்கும் இடையில் மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை விட மோசமாக இருக்கிறது. குறிப்பாக வடக்கு ரயில்வேவுக்கு இந்த ஆண்டு புதிய வழித்தடத்திற்கு 14,349 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தெற்கு ரயில்வேயின் புதிய வழித்தடத்திற்கு வெறும் 59 கோடி மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது பாரபட்சம், பாகுபாடு என்ற சொல்லுக்கெல்லாம் பொருந்தாத ஒரு செயல். இதற்கு மிக வலிமையான கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறோம். இதற்கு பதிலளிக்க வேண்டியது ரயில்வே அமைச்சகம். ஆனால் தெற்கு ரயில்வே நிர்வாகமோ தமிழகத்திற்கு ஏராளமாக நிதி ஒதுக்கப்பட்டது போல செய்தி வெளியிட்டுள்ளது. நடைபெற்று கொண்டிருக்கும் பணிகளுக்கு தெற்கு ரயில்வேக்கு 7,114 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டுகளை விட கூடுதல் என்று கூறியுள்ளார்கள். ஆனால் வடக்கு ரயில்வேக்கு 66,000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதை ஏன் மறைக்கிறார்கள்? முழு உண்மையை சொல்வதாக இருந்தால், கடந்த 4 ஆண்டுகள் புதிய வழித்தட திட்டத்திற்கான ஒதுக்கீடு என்பது தெற்கு ரயில்வேக்கு வெறும் 308 கோடி மட்டுமே. வடக்கு ரயில்வேயின் புதிய வழித்தட திட்டத்திற்கு ஒதுக்கீடு 31,008 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் புதிய வழித்தட திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டு கணக்கை பார்த்தால் தெற்கு ரயில்வே விட வடக்கு ரயில்வேக்கு 101 மடங்கு அதிகம் உள்ளது.
இந்த உண்மையை யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு தமிழகத்திற்கும் தெற்கு ரயில்வேக்கும் போதிய நிதி ஒதுக்கவும், புதிய வழித்தட திட்டங்களை விரைவுபடுத்தவும் தெற்கு ரயில்வே நிர்வாகம் ஒன்றிய ரயில்வே அமைச்சகத்தை வலியுறுத்தி கூடுதல் தொகை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தண்டவாளங்கள் மேடு பள்ளம் இல்லாமல் சமமாக இருக்க வேண்டியது ரயிலுக்கு எவ்வளவு முக்கியமோ அதைவிட அதிக முக்கியம் நிதி ஒதுக்கீட்டிலும் வடக்கிற்கும் தெற்கிற்கும் சம பங்கீடு இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்.